வெல்கம் பேக் அகைன் ப்ரொஃபிவே யூடியூப் சேனல். நான் உங்களோட விஎஸ் வேல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்பரி சக்ஸஸ் ஸ்டோரியோட செகண்ட் பார்ட். ஆக்சுவலி இதோட ஃபஸ்ட் பார்ட்டில் நான் முழுக்க முழுக்க கேட்பரி நிறுவனம் எப்படி உருவாச்சுன்றதை இன் டீட்டெயில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் ஏ டு ஜெட்டாக புரியும். வெல், நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லிட்டேன் கேட்பரி எப்படி ஒரு நிறுவனமாக ஸ்தாபிக்கப்பட்டுச்சு, அதோட சக்ஸஸ் எந்த அளவுக்கு வந்து மாறுச்சு அப்படின்றது தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் உலகம் முழுக்க அவங்களோட நிறுவனத்தை ஸ்தாபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. ஆனால் பிரச்சனை எந்த மாதிரி மாறுச்சுன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் வித்தியாசமான கல்ச்சர் இருந்துச்சு. அந்த கல்ச்சர் இவங்களோட ப்ராடக்டை ஏற்றுக்கிறதுக்கு மறுத்துச்சு. அதனால பெரிய பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே அந்த நாட்டில் உபயோகிச்சாங்க. அதில் நம்மளோட இந்தியாவும் ஒன்று. நான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க இந்தியாவில் கேட்பரி நிறுவனம் செஞ்ச ஸ்ட்ராட்டஜியை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா பல நாடுகளில் வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா வெறும் ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லி முடிக்கிற விஷயமே கிடையாது. கிட்டத்தட்ட 100 வீடியோக்கும் மேலேயும் போயிட்டு இருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கான ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அதனால நம்ம ஒன்லி இந்த ஒரு வீடியோவில் இந்தியாவில் அவங்க செஞ்ச கேட்பரிக்கான பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை மட்டுமே தெரிஞ்சுக்குவோம். 1948 இந்தியாவில் கேட்பரி நிறுவனத்தை ஸ்தாபிச்சாங்க. ஆனால் அந்த சமயத்தில் இருந்த பல மக்கள் இவங்களோட ப்ராடக்டை வாங்க மறுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ரீசன் என்னன்னா கேட்பரி நிறுவனம் மற்ற நாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்த மாதிரியே பல வகையான போஸ்டர் அங்கங்கே செவரில் இவங்களோட ப்ராடக்டை பற்றி வரைகிறது எழுதுறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. பிரச்சனை என்னன்னா இந்தியாவில் இருந்த மெஜாரிட்டியான பீப்புள்ஸ்க்கு படிக்கவே தெரியாது. அதனால சரி நம்ம படம் பார்த்தே அவங்க வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி படம் வரையணும் அப்படின்னு சொல்லி போஸ்டர் எல்லாத்துலயுமே கேட்பரியோட சாக்லேட்டை ரொம்ப தெளிவா வரைய ஆரம்பிச்சாங்க. ஆனா நிறைய இந்தியன் பீப்புள்ஸ் அது ஒரு கறிக்கட்டையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் ஒரு சிலர் சாணியை தான் இவங்க எடுத்து வித்துக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால சுத்தமா இந்தியால 1948 இருந்து 1990 வரைக்கும் எந்த ஒரு நபர்களுமே அதிகமா கேட்பரிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கவே இல்லை. இதனாலேயே இந்தியால கேட்பரி நிறுவனத்துக்கு பெரிய பெரிய நஷ்டங்கள் மட்டும் தான் நடந்துகிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் உலகம் முழுக்க அவங்களோட நிறுவனத்தை ஸ்தாபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டதுனால இந்தியாவிலேயே ரொம்ப நாளாக போராடிக்கிட்டே இருந்தாங்க. பட் இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டுற மாதிரி மக்கள் காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடக்க கடக்க அவங்களோட வாழ்க்கை முறையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேடும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு காலகட்டத்தில் மக்களோட வீட்டில் டிவின்ற ஒரு விஷயம் இந்தியாவில் ரொம்ப 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 கம்மி. அதுக்கு முன்னாடியெல்லாம் டிவினா என்னன்னு சொல்லி கேட்குற நிலமையில இருந்துச்சு. பட் 1990 வந்த சமயத்தில் எல்லாரோட வீட்லையுமே டிவின்ற ஒரு விஷயம் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனாலேயே கேட்பரி நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டும் அடைச்சிச்சு. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜரான பர்சன்ஸ் படிக்க தெரியாதவங்க. அதனால அவங்களுக்கு நல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறது மூலமாக அந்த படிக்க தெரியாதவங்க கூட புரிஞ்சுக்க முடியும். அண்ட் அவங்களுக்கு இன்னமும் அதிகமான ஒரு ஆர்வத்தை நம்மளோட ப்ராடக்ட் மேலே ஏற்படுத்த முடியும். அதுக்கு பெஸ்ட்டான அட்வர்டைஸ்மெண்ட்டை பப்ளிஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. இப்போ நீங்கள் பார்த்த அட்வர்டைஸ்மெண்ட் 1993 கேட்பரி நிறுவனத்துக்காக முத முதல்ல இந்தியாவில் டெலிகாஸ்ட் செய்யப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட். இன்றைக்கான சூழ்நிலையில் வேணால் உங்களுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக தெரியலாம். ஆனால் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தோட மக்களுக்கு பெரிய ஒரு இம்பாக்டாக அவங்களோட மனசில் கேட்பரி நிறுவனத்தோட இந்த ஒரு குறிப்பிட்ட அட்வர்டைஸ்மெண்ட் பதிச்சிச்சுன்றதான் உண்மை. ஆனால் நிலைமை எப்படி தலைகீழ மாறிச்சுன்னா முழுக்க முழுக்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக எல்லா குழந்தைங்களுமே சாக்லேட் வாங்கி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நிறைய நபர்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் காட்டப்பட்ட அட்வர்டைஸ்மெண்டோட தோற்றம் முழுக்க முழுக்க லவ்வர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி காட்டினதுனால நிறைய லவ்வர்ஸ் அவங்களோட பேருக்காக இந்த சாக்லேட்டை வாங்கி தர ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட விளைவாக குழந்தைங்க மட்டுமே கிடையாது, பெரியவங்களும் அளவுக்கு அதிகமாகவே இந்த சாக்லேட்டை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க, வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1995 அப்புறம் கேட்பரி நிறுவனத்துக்கு நல்லாவே தெரிய வந்துச்சு நம்மளோட அதிகபட்சமான இந்தியாவோட ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பெரியவங்க மூலமாக தான் நடந்து குழந்தைங்க சாப்பிடறதோடவும் பெரியவங்க தான் அதிகமாக இந்த சாக்லேட்டை விரும்புகிறாங்கன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க நம்ம குழந்தைங்களை எதுக்கு டார்கெட் பண்ணோம், பெரியவங்களே டேரக்டாக டார்கெட் பண்ணுவோமே, அவங்கள டார்கெட் பண்ணால் நாளை பின்னா அவங்களோட குழந்தைங்களுக்கும் வாங்கி தான் தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பெரியவங்களே டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலத்தோட போக்கில் ஒவ்வொரு யங்ஸ்டரும் கண்டிப்பாக இந்த சாக்லேட்டை பற்றி தெரியாத நபர்களே இல்லைன்ற நிலைமைக்கு மாறிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டை அதிகமாக திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் காலங்கள் இன்னமும் கொஞ்சம் போல கடக்க கடக்க நிறைய வகையான கம்பெனி இந்தியாவை ஆக்கிரமிக்க ஆரம்பித்தாங்க. அதில்
டூத்பேஸ்ட் கம்பெனி ஒன்று. டூத்பேஸ்ட் கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்னா, முழுக்க முழுக்க ஒரு டாக்டர் ஒரு குழந்தையோட பல்லை செக் பண்ணிட்டு சாக்லேட் அதிகமாக சாப்பிட்றதுனால தான் இப்படி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இதனாலே நிறைய பேரண்ட்ஸ்க்கு தன்னோட குழந்தைங்களுக்கு சாக்லேட் தரக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அவங்க ஆளானாங்க. இப்போ கேட்பரிக்கு இதனாலே பெரிய ஒரு பிரச்சனையும் மாறிச்சு. அதனால அவங்க கல்ச்சரோடைய, ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய கல்ச்சர் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். அதனால அவங்க கல்ச்சரோட ஒன்று சேர்ந்தது தான் இந்த கேட்பரி அப்படின்ற மாதிரி காட்டணுன்றதுக்காக பல அட்வர்டைஸ்மெண்ட்டை உருவாக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்னதுன்னா, இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் வாங்காமல் போகவே மாட்டாங்க. அப்படி கிஃப்ட் பாக்ஸ் வாங்கிட்டு போகிறாங்கன்னா கண்டிப்பாக அது நம்மளோட கேட்பரியாக தான் இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி கேட்பரியோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பாக்ஸை லான்ச் பண்ணாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வகையான டைப்ஸில் அதை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு அப்பாவுக்கு மயம் கொடுக்குற மாதிரி, இல்லாட்டி பொண்ணுக்கு அப்பா கொடுக்குற மாதிரி, இல்லாட்டி அப்பாவுக்கு பொண்ணு கொடுக்குற மாதிரி, இல்லாட்டி யாருக்கோ குழந்த பிறந்திருக்குன்னா அவங்களுக்கு கூட இந்த கிஃப்ட் பாக்ஸில் இருந்தால் கேட்பரியை ஊட்டி விடுற மாதிரிலாம் காட்டப்பட்டுச்சு. இதெல்லாம் போகவும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ரிலிஜனுக்கு சம்மந்தப்பட்ட பண்டிகைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அங்கே எல்லாத்துலேயுமே இந்த கேட்பரி இடம் பிடிக்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் காட்டப்பட்டுச்சு. இப்படி எல்லா வகையான சந்தோஷத்துக்கான இடத்துலையும் இந்த கேட்பரி இடம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் காட்டப்பட்டதுனால மக்களும் இதே இதை ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் ஏதோ நல்ல விஷயம் வீட்டில் நடக்குதுன்னா சீனி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இல்லாட்டி ரசகுல்லா அப்படின்ற விஷயம் வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. எந்த ஒரு நல்ல காரியம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் சரி அங்கனுக்கும் ரசகுல்லா இல்லாமல் இருக்காது. அது இன்னைக்கு மாறி கேட்பரியாக மாறி நிற்கிது. ரீசன் கேட்பரியோட அட்வர்டைஸ்மெண்ட்லேயே ஒரு வகையான டைப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலி எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணுறா இருந்தாலும் சரி ஸ்வீட்டடு ஸ்வீட்டடு ஸ்வீட்டட்னு சொல்லிட்டு ஸ்வீட்டுனாலே நமக்குலாம் தெரிஞ்சது பாவுசா மைசூர் பாக்கு இந்த மாதிரி மிக்சராக பல விஷயங்களை வந்து சொல்லலாம். ஆனால் ஸ்வீட்டுன்ற இடத்தையே ஒன்லி கேட்பரி மட்டுமே ஆட்கொள்ளணும் அப்படின்றதுக்காகவே அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ல கேட்பரியை மட்டுமே அந்த வார்த்தைக்கு உகுந்ததான் நம்ம மனசில் பதிச்சிட்டாங்க. காலத்தோட போக்கில் நம்மளும் ஏதாவது நல்ல காரியம் செய்யறதுக்கு முன்னாடி ஸ்வீட் எடுப்போம்னு சொல்லிட்டு கேட்பரி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆக மொத்தத்தில் அட்வர்டைஸ்மெண்ட்டை வச்சு நம்ம நெத்தியில் ஆணி அரைஞ்ச மாதிரி அவங்களோட ப்ராடக்டை நல்லாவே பதிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 40 வருஷமா நஷ்டத்தில் மட்டுமே இந்தியாவில் அவங்களோட ப்ராடக்ட் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் டிவின்ற ஒரு விஷயம் நம்ம வீட்டில் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம், அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக அவங்களோட மார்க்கெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கடந்த 20 வருஷமா கேட்பரி நிறுவனம் உலகத்திலேயே இந்தியாவில் தான் அதிகமான ப்ராஃபிட்டை கெயின் பண்ணிட்டு இருக்கு. சாக்லேட் இண்டஸ்ட்ரியிலே கேட்பரி இண்டஸ்ட்ரி மட்டும்தான் டாப் நம்பர் 1 பொசிஷனை பிடிச்சிருக்கு. இதுக்கு இன்னொரு ஒரு காரணமும் இருக்குது. இந்தியா தான் உலகத்திலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்டிருக்கக்கூடிய 2வது நாடு. அதனாலே மற்ற நாட்டை விடவும் அதிகமாக இந்தியாவில் அவங்களுக்கு ப்ராஃபிட்டும் கெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வாங்குறவங்க இங்கே ரொம்ப ரொம்ப அதிகம். இது போவும் மக்களை ஒவ்வொரு சமயமும் கேட்பரி நிறுவனம் ஆராய்ஞ்சிக்கிட்டே இருந்தாங்க, ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளோ மக்களுக்கு வித்தியாசமான டேஸ்ட் எல்லாமே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபார் அன் எக்ஸாம்பிள், பல நபர்களுக்கு கேட்பரியில் கொஞ்சம் போல சாஃப்ட்னஸ் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. அதனாலேயே கேட்பரி சில்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்டான கேட்பரி சாக்லேட்டை அறிமுகப்படுத்தினாங்க. இன்னும் ஒரு சில நபர்களுக்கு கேட்பரியில் கொஞ்சம் போல கரடு முரடா இந்த பாதாம் எல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமேன்னு சொல்லி தோணுச்சு. அதனாலேயே பாதாம் எல்லாமே இருக்கக்கூடிய கேட்பரி ஃப்ரூட் அப்படின்றத அறிமுகப்படுத்தினாங்க. ஐ மீன் கேட்பரி ஃப்ரூட் அண்ட் நட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சாக்லேட். வருஷத்துக்கு வருஷம் கேட்பரியோட ப்ராஃபிட் அதிகமாகிட்டே இருந்துச்சு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லணும்னா 2005 கிட்டத்தட்ட 40% அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவே கேட்பரி நிறுவனம் ஒதுக்குனாங்க. வெறும் 22% மட்டும்தான் கேட்பரியோட ப்ராடக்ட் செல்லிங்கில் இருந்துச்சு. ஆனால் 2009 வர வர ஆட்டோமேட்டிக்கலி 50% மேலே கேட்பரியோட ப்ராடக்ட் இந்தியாவில் செல்லிங்க்கான நிலமையில இருந்துச்சு. ரீசன் அவங்க 40% முழுக்க முழுக்க அட்வர்டைஸ்மெண்ட்காக ஸ்பெண்ட் பண்ணது மட்டும்தான். இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா 2009 to 2010 நம்மளோட இந்தியாவில் குழந்தைங்களுக்கான ப்ராடக்டில் எக்கச்சக்கமானது வீழ்ச்சியை மட்டும்தான் அடைஞ்சிடுச்சு செல்லிங்கில். ஆனால் சாக்லேட் மேலே மேலே போயிட்டே தான் இருந்துச்சு. அதாவது நம்மளோட கேட்பரி சாக்லேட் தற்போதைய சூழ்நிலையில் இந்தியாவில் மட்டுமே 3 பில்லியனுக்கு மேலே அவங்களோட ப்ராஃபிட்டை கெயின் பண்ணிட்டு இருக்காங்க வருஷத்துக்கு வருஷம். ஆனால் இன்னைக்கான நிலைமையில் அவங்களுக்கு எதிரியாக இருந்த பல அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எதிரான பல ப்ராடக்டை அவங்க லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்ம சாக்லேட் சாப்பிட்டாலே நம்மளோட பல்லு கெட்டு போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி டூத்பேஸ்டோட விளம்பரங்கள்லாம் இருந்துட்டுருந்துச்சு. அதை தவிர்க்கிறதுக்காக நிறைய வகையான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி கல்ச்சரோட இவங்களோட ப்ராடக்டை ஒன்றாக்கிட்டாங்க. ஆனால் இப்பயும் கூட டூத்பேஸ்டோட விளம்பரத்தில் இப்படிப்பட்ட காட்சிகள் இடம் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கு. அவங்க வேற ஒரு வகையான ப்ராடக்ட்டை கேட்பரி நிறுவனத்தால் லான்ச் செய்யப்பட்டுச்சு. அதுதான் கேட்பரி போன்மிட்டா. இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்க இதை நல்லாவே சாப்பிடலாம், கேட்பரி போன்மிட்டா கேட்பரி போன்மிட்டான்னு சொல்லி சொல்லியே கேட்பரியோட ப்ராடக்ட்டை முழுமையான சத்தான ஒரு பொருள்ன்ற மாதிரியே மக்களோட மனசில் பதிச்சிட்டாங்க. இன்னும் வரப்போகிற சமயத்தில் கேட்பரி நிறுவனத்தால் என்னென்ன ப்ராடக்ட்லாம் லான்ச் செய்வாங்க அப்படின்றது நமக்கு தெரியலைனாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக என்னால் சொல்ல முடியும். ஆக்சுவலி கேட்பரி நம்மளோட வாழ்க்கையோட ஒன்றா மாறி இனிமே இன்னமும் நெருக்கமாக ஆக போதுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது.
இன்றைக்கான வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரியே கண்டினியூஸாக பல வீடியோஸை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இதோட ஃபஸ்ட் பார்ட் நீங்கள் என்ன பார்க்கலட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் அந்த வீடியோவும் சேர்த்து பாருங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தன் பை ஃப்ரம் மோட்ரேஸ் ஆர்கோ.